ஹலோ ஆல், வெல்கம். இந்த டியூட்டோரியல் சீரிஸ் சொன்னால் மாதிரி இப்போ வந்து ரியாக்டோட சிடிஎனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்டோட சிடிஎன் தேவை. ஸோ இதுதான் ரியாக்டோட சிடிஎன். நீங்கள் ஜஸ்ட்டு ரியாக்ட் சிடிஎன் அப்படின்னு கிளிக் பண்ணால் ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து எனக்கு டெவலப்மெண்ட் வெர்ஷன், ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் வெர்ஷன் தான் எனக்கு தேவை. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்கிரிப்டில். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரியாக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லிங்க்னால தான். இந்த லிங்க்கில் தான் சோர்ஸ் கோட் இருக்கும், ரியாக்டோட சோர்ஸ் கோட். இந்த லிங்க்லேயும் ரியாக்ட் ஹோமோட சோர்ஸ் கோட் அந்த லிங்க்லேயும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவ்வளோதான். இப்போ நான் என்னோடய இங்கே லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய HTML பேஜை. இந்த HTML பேஜுக்குள்ளே நம்ம app.js தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய app.js நான் இங்கே லிங்க் பண்ணிடுறேன். ஸ்கிரிப்ட் சோர்ஸ் ஈக்குவல் டு app.js. ஓகே, இப்போ இதை எனக்கு லோட் ஆயிடுச்சு, இதை நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே போய் நம்மளோட ரியாக்டை யூஸ் பண்ணுவோம், ரியாக்டோட பவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் தேவை. அந்த கண்டெய்னர் தான் என்னவாக இருக்கலாம், ஒரு டிவாக இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். நார்மலாக கன்வென்ஷனுக்கு டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். டிவில் ஒரு ஐடி கொடுக்கணும். அந்த ஐடி வந்து என்ன நேம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து கன்வென்ஷனுக்காண்டி ரூட்னு வைக்கிறேன். ஸோ என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், ஆப்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஆப்னு வச்சுக்குவோம். இந்த ஆப்புன்னு பதில் ரூட் யூஸ் பண்ணால் பெட்ரு, ஏன்னா உங்களுக்கு லேட்டர் புரியும் ஏன் அப்படின்ட்டு. ஸோ ஆப் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் எடுக்கணும். ஸோ கண்டெய்னர் document.getElementById யூஸ் பண்ணலாம், கொரி செலக்டர் யூஸ் பண்ணலாம். நான் கொரி செலக்டர் யூஸ் பண்ணுறேன், கொரி செலக்டர் ஆஃப் ஆப். ஓகே, ஸோ இதை இப்போ கண்டெய்னர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கண்டெய்னர் நம்ம கிடச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்டோட பவர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்டோட பவர் யூஸ் பண்ணதுக்கு ரியாக்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்டை வச்சு ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த எலமெண்ட்டை இந்த டிவ்குள்ளே லோட் பண்ணலாம். எப்படி லோட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நான் ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், அதை லோட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் பேராகிராஃப். பேராகிராஃப் எலமெண்ட்னா நார்மலாக HTML உள்ள பி எலமெண்ட் தான். ஸோ அதை எப்படி ரியாக்டை வச்சு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா react.create element. இதே மாதிரி நீங்கள் document.create element பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் react.create element. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எலமெண்ட்டை பாஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக HTML எலமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இல்லை சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதில் பீன் அடித்தா அந்த பேராகிராஃப் எலமெண்ட் எடுத்துக்கோம், டிஃபால்ட்டான HTML எலமெண்ட்ஸ்லாம். இதுக்கப்புறம் இதில் செகண்ட் பேராமீட்டர் நம்ம என்ன பாஸ் பண்ணலாம், கிளாஸ் நேம் இருக்கு, எனக்கு கிளாஸ் நேம் கொடுக்கணும். இல்லை ப்ராப்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராப்ஸ்னால் நம்ம ரியாக்ட்குள்ளே போனோன்னு உங்களுக்கு தெரியும் அது ஏன்னு. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் நேமோ ப்ராப்ஸோ தேவையில்லை. ஸோ நான் அதை இக்னோர் பண்ணிவிட்டு எம்டி ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பி எலமெண்ட்குள்ளே உள்ள கண்டென்ட்ஸ் என்ன கண்டென்ட் வேணும், அந்த பி எலமெண்ட்குள்ளே நம்ம ஏதாவது கண்டென்ட் போடோம்லாம். ஸோ அது திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நான் இது என்னோடய கண்டெய்னர் ரெடி, பேராகிராஃபும் கிடையாது. இப்போ நம்ம இதை வந்து என்னோடய ஃப்ரண்ட் பேஜில் நான் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா ரியாக்ட் டாம் யூஸ் பண்ணுறோம். ரியாக்ட் டாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நம்ம ரெண்டு விஷயம் பாஸ் பண்ணுவோம். ஒன்று கண்டெய்னர் எதில் லோட் ஆகணும், இன்னொன்று அந்த எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், கம்மா எலமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் எனக்கு லோட் ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு தெரியலனா ஜூம் பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் எனக்கு லோட் ஆயிடுச்சு. கன்சோல் டாட் லாகில் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டில் எனக்கு இந்த ஆப்புக்குள்ள அந்த பேராகிராஃப் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ரியாக்டை பண்ண சொன்னோம், எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணேன் அதை ரெண்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு, அது ரெண்டர் பண்ணிடுச்சு சூப்பராக. ஸோ இதுதான் அப்சல்யூட்டாக சூப்பராக பண்ணியாச்சு. கன்சோலில் போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு வார்னிங் காட்டுது, இந்த வார்னிங் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரியாக்ட் டாம் ரெண்டர் வந்து ரியாக்ட் 18 கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா சின்ன சேஞ்சஸ் தான், சும்மா ஜாஸ்ட் ரூட்னு ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு ரியாக்ட் டாம் டாட் க்ரியேட் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நீங்கள் கண்டெய்னரை பாஸ் பண்ணணும். ஸோ கண்டெய்னரை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரூட் டாட் ரெண்டர் அப்படின்னு கொடுக்கணும். சின்ன சேஞ்சஸ் தான், நீங்கள் என்ன ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரெக்டாக ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர்னு கொடுக்காம ரியாக்ட் டாம் டாட் க்ரியேட் ரூட் கொடுத்துட்டு அதில் என்ன எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன்.
தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இது சேம் தான், சின்ன அந்த வார்னிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த வார்னிங் போயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப்பில் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு, சொன்ன எலமெண்ட் பேராகிராஃப் எலமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து பேராகிராஃப் எலமெண்ட்லாம் பண்ணியாச்சு, இதெல்லாம் சும்மா நார்மல் தான். இதே மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டினாலும் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டினாலும் முன்னான ஒரு ஆப்னாலும் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கும் இதே மாதிரி டாக்குமெண்ட் ஆட் கிட் எலமெண்ட் பை ஐடி என் ஃபோட்டோ ஃபன் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நார்மலாக ரியாக்ட் ஆப்பில் ஒரே ஒரு ரூட் எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், அதுதான் அந்த கன்வென்ஷன் தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ இப்போ பேராகிராஃப் எலமெண்ட் பண்ணுறலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு காம்பனட் பண்ணோம், ஒரு காம்பனட் பண்ணோம், அது பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ES6ஓட கிளாஸ் தேவை. ஸோ ES6ஓட கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், கிளாஸ் சம் காம்பனண்ட் ஆப்னு ஒரு காம்பனண்ட் வச்சுக்கிறேன், இதை மேலே எழுதிக்குவோம். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கிளாஸ் ஆப். இது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டோட காம்பனண்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் விட்டுங்க, இந்த ரெண்டருங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டால் அந்த ரெண்டருங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி ரியாக்டட் காம்போனண்ட்டில் இருக்கும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி ரெண்டருங்கிற கான்செப்டை நம்ம ரீ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு இது வந்து ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாக்ட் எலமெண்ட்ஸை. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம டிவில் வந்து என்ன பண்ணோம், ரியாக்ட் டாட் ஸோ கிரியேட் எலமெண்ட் ஆஃப். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும் அந்த அப்ரோச்சு, டிவ் தான் நம்மளோட எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் எந்த வித ப்ரோப்ஸும் தேவையில்லை, கிளாஸ் நேம் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் டிவ், ஓகே நம்ம சாரி ஓகே நம்ம இப்போது ஒரு காம்பனண்ட் ஆப் காம்பனண்ட் உருவாக்கிட்டோம். ஸோ இதை லோட் பண்ணுறது தாங்க ஒரு மேட்டே இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்படி க்ரியேட் பண்ணி டேரெக்டாக இங்கே பாஸ் பண்ணிங்களா, அதே மாதிரி இதை பாஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை தூக்கிட்டு ரியாக்ட் திரும்பி ஒரு எலமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், கிரியேட் எலமெண்ட் ஆஃப் அப்படின்ட்டு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி இந்த பி டபுள் கோட்ஸ் நான் என்ன சொன்னேன், HTML எலமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் பி டிவ்வு அதுக்கப்புறம் என்னென்ன எலமெண்ட் ஏ என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அந்த டபுள் கோட்ஸில் போட்டுடலாம். ஆனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான இந்த எலமெண்ட் வந்து ஆப்புங்கிற எலமெண்ட் வந்து கம்ப்ளீட்டான ரியாக்ட் எலமெண்ட். ஸோ நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ க்ரியேட் பண்ணும்போது அந்த ரியாக்ட் எலமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு ப்ரோப்ஸு கிளாஸ் நேம் பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், அது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அது கண்டென்ட் தேவையில்லை, ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் அங்கே போய் பார்க்கும்போது திஸ் இஸ் டிவ்னு இருக்கணும். ஸோ பார்ப்போம், திஸ் இஸ் டிவ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் டிவ்னு இருக்குது, எனக்கு அது வந்து லோட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் காம்பனண்ட் சரி ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டும் சேம் அப்ரோச் தான், இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று இந்த டிவ்வுக்குள்ளே எனக்கு வந்து இன்னொன்று ஒரு பேராகிராஃப் இருக்கணும், அந்த பேராகிராஃபில் திஸ் இஸ் பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். என்ன பண்ணால் திஸ் இஸ் டிவ் இதில் தான் கண்டென்ட் இருக்கும். அதுக்கு பதில் இங்கே இப்போ எனக்கு என்னென்னா இன்னொன்று ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணணும், அதாவது என்ன எலமெண்ட் அப்படின்னா பேராகிராஃப் எலமெண்ட். அதில் நான் எந்த வித கிளாஸ் நேமும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, திஸ் இஸ் பேராகிராஃப், ஓகே அவ்வளோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்தேன்னா திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஓகே திஸ் இஸ் பேராகிராஃப். இப்படி தான் ஒருவேளை நீங்கள் இதுக்குள்ளே உன்னான இந்த பேராகிராஃப் நான் அந்த பேராகிராஃப் இது வந்து உன்னான ஒரு டிவை பாஸ் பண்ண டிவை க்ரியேட் பண்ணது அப்படின்னா இதே மாதிரி நிறைய நீங்கள் நெஸ்டடாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து சுலபப்படுத்த, ஸோ இப்படி இப்படி கஷ்டமாக இருந்தால் யாருக்கு ஓட அடிப்போம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். இதே மாதிரி ரியாக்ட் ஆட் கிரியேட் எலமெண்ட் ஒவ்வொரு வாட்டி கொடுத்து பண்ணுறது. ஸோ இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது என்னென்னா JSX. அதுக்கு தான் நம்ம JSX ஒன்று இதில் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நார்மலாக எப்படின்னா இந்த ரியாக்ட் ஆட் கிரியேட் எலமெண்ட்னா தேவையில்லப்பா, நீ ஜஸ்ட் ஒரு டிவை யூஸ் பண்ணு, டிவை யூஸ் பண்ணி நார்மலாக HTML கோட் அடிக்கிற மாதிரி கோட் அடி, கோட் அடிச்சுட்டு இங்கே பேராகிராஃப் திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படி கொடு. அது வந்து இன்டர்ன் என்ன இப்போ இந்த நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது, ஏன்னா நம்மகிட்ட JSX இல்லை, JSX-ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணால் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதை வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் தானாகவே பண்ணிக்கும். ஸோ அதை அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில். இப்போ இதை வந்து என்ன பண்ணால் அந்த டிவ் பேராகிராஃப் இதை வந்து நம்ம நார்மலாக அது வந்து இன் அண்டர் த வூட் கீழே பார்த்தீங்கன்னா அதோட அல்கோரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் பின்னாடி பிக்கிறேன், இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த கோட் அடிப்பீங்க,
இந்த கோட் அடிப்பீங்க, இது வந்து அதே மாதிரி மாறும். ஸோ அதுதான் ஜேஎஸ்எக்ஸோட மெயினான யூஸ் கேஸு. ஸோ வந்து இதுதான் நார்மலாக ரியாக்ட். ரியாக்டில் வந்து இப்படி வந்து ஒரு 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 எலமெண்ட்டு கிரியேட் பண்ணி அதை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இப்படி தான் பண்ணணும். கிரியேட் ரியாக்ட் ஆப்பில் நம்ம அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். நிறைய வீடியோஸில் இதை கவர் பண்ண மாட்டாங்க, நிறைய விஷயம் கவர் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களும் சொல்கிற தப்பு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக வந்து ஒன்றும் அப்ரோச் பண்ணலாம். ரியாக்டை வந்து நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.